ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவினிங்ல உங்க ரெண்டு பேரையும் மீட் பண்றதுல. அண்ட் ஹியர் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் நவரசா. இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்போ இருந்து சார் தோணுச்சு? நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டாக்ஸ் இருந்திருக்கும்ல, எந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. பட் இந்த ஐடியா யாருக்கு உங்களுக்குள்ள ஸ்பார்க் இருந்தது? இது பேண்டமிக்னால உருவான ஐடியாவா, இல்லாட்டினா இந்த ஐடியாவை வச்சு ஓகே இந்த பேண்டமிக்கு ஒரு விஷயம் பண்ணலாம்னு நீங்க முடிவு பண்ணீங்களா? இல்ல, இது வந்து பேண்டமிக் சொந்த ஒரு ஐடியா. பேண்டமிக்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்பப்போ கொஞ்சமா அதை திறந்து மூடி அது மாதிரி ஏதாவது செஞ்சாங்க. பட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து மூடிட்டு திறக்கவே இல்லை. அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ் ரொம்ப நிறைய. அவங்க எல்லாரும் ரொம்ப நாளாக வேலை இல்லாத போது அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வந்த ஐடியா அது. இட்ஸ் அ கிரேட் ஐடியா சார். ஆல்ரெடி வந்து நீங்க இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இந்த FFC ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே. சோ இதுல நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி பெனிஃபிட் ஆனவங்க உங்ககிட்ட டைரக்டா வந்து பேசியிருக்காங்களா? அப்படி பேசுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது? அத மாதிரி நம்ம நவரசா ஷூட்டிங் நடந்த போதே சில ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் கிட்ட வந்து அங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றவங்க வந்து இந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்காங்க, இந்த நவரசா பண்ணதுனால இது ரொம்ப உதவியா இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிதான் எங்களுக்கு தெரிய வந்தது. வழிய அத டைரக்டா வந்து இது வரைக்கும் யாரும் எங்க கிட்ட சில பேர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்களே தவிர டைரக்டா சொன்னது வந்து நம்ம டீம் அவங்க ப்ரொடியூசர் ஷூட் பண்ணும்போது அவங்க கிட்டயே வந்து சொன்னதுதான் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். That's a great thing sir. ஏனா நம்ம பண்ண ஒரு நல்ல விஷயம் அது மக்களுக்கு, அந்த எந்த மக்களுக்காக செய்யறோமோ அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கறத நினைக்கிறப்போ நம்ம பண்ண ஒரு விஷயம் அச்சீவ் ஆயிருக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தான் கண்டிப்பா. அண்ட் கமிங் டு மணி சார், உங்களுக்கு வந்து அரவிந்த் சாமி சார் வந்து ரொம்ப நாளா தெரியும் கண்டிப்பா. எந்த ஏதாவது ஒரு மொமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இவர் வந்து டிரெக்டரா வருவாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ வென் யூ கேம் அப் வித் திஸ் ஐடியா ஆஃப் நவரசா, நீங்க போய் அரவிந்த் சாமி சார் கிட்ட அப்ரோச் பண்ணீங்களா, இல்லாட்டினா அரவிந்த் சாமி சார் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கேட்டுட்டு இருந்த உடனே இல்ல நான் பண்றேன் மணி சார் அப்படின்னு சொல்லி வந்தாரா? இல்ல, நாங்க தான் கேட்டோம். நாங்க தான் வந்து அரவிந்துக்கு ஃபோன்ல கேட்டோம் இந்த மாதிரி இப்படி ஒரு ப்ரப்போசல் இருக்கு, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பட் யூ பி வில்லிங் டு டூ அ ஃபிலிம் ஃபார் அஸ், வில் யூ டைரக்ட் அப்படின்னு நாங்க தான் கேட்டோம். அவர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு கொஞ்சம் வருஷமா ஃபியூ இயர்ஸாகவே அவருக்கு வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. எங்கிட்ட ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் தான் முன்னாடி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து ஐ நியூ தட் ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் திஸ் வாஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட் அட் விச் ஹி குட் டேக் த பிளஞ்ச். That's nice. ஸோ நீங்க வந்து அவர் வந்து ஒரு நீங்க டிரெக்டரா இருந்து அவர் ஒரு ஆக்டரா பாத்திருக்கீங்க, நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருந்து இப்ப அவரே டிரெக்டரா பாக்குறீங்க, என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பாத்தீங்க, இல்லாட்டினா நீங்க அவர் எந்த மாதிரி எல்லாம் கைட் பண்ணீங்க? கைட் பண்ணோம் இல்ல, நான் லைக் அவரோட ஐடியா சொன்ன போதே வந்து ஒரு லிஸ்னிங்க்கு ஒரு சவுண்டிங் போர்ட் மாதிரி இருந்தோம் நானும் ஜெயந்திரவும். ஸோ அவர் சொன்னது அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அண்ட் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ராடினரி டெக்னீஷியன்ஸ். ரெஹமான் மியூசிக் பண்ணாரு, பிசி ஐ மீன் சந்தோஷிவன் வந்து சினிமாட்டோகிராஃப் பண்ணாரு, அண்ட் அரவிந்த் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டா ரொம்ப வித்தியாசமா அவர்கிட்ட இந்த எதிர்பார்க்குற மாதிரி படம் இல்லாம கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காருன்னு தோணுது. ஸோ அவர்கிட்ட இன்னும் நிறைய சினிமா இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ இன்னும் அவர்கிட்ட இருந்த நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. திஸ் ஹஸ் பீன் அ குட் ஸ்டார்ட் ஐ திங்க் அவருக்கும். அண்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனல் ஆடியன்ஸ் இருப்பாங்க சார், பட் ஓடிடி அப்படிங்கிறது ஒரு வைட் ஆடியன்ஸ்க்காக இருக்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம், யார் வேணா எங்க இருந்து வேணா பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ குளோபல் ஆடியன்ஸ் ஸ்டாஃப். அப்படிங்கிறப்போ நம்ம இப்ப இந்த மாதிரி நவரசா அப்படின்னு நீங்க 9 ரசங்களை வந்து நீங்க பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா இது ஒரு ஓடிடியில உங்களுக்குமே இது வந்து ஒரு டெபியூ மாதிரி ஓடிடிக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்தது, இதுல நீங்க என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க சார் புதுசா? இல்ல, இது வந்து சேலஞ்ச்னா ஐ மீன் இட்ஸ் அ ஃபார்மேட், ஒரு கதை சொல்றதுக்கு வேற ஒரு களம், அவ்வளவுதான். இது ஒன்று
கதை நம்ம இன்னும் கதை தான் சொல்லணும், அது வந்து எவ்வளவு நேர்த்தியா சொல்ல முடியுமோ அவ்வளவு நேர்த்தியா சொல்லணும். அண்ட் என்ன இதுல வந்து நாங்க சூஸ் பண்ணிருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாமே ஒரு அந்தாலஜி சீரீஸ், எல்லாம் வந்து 30-40 நிமிஷத்துக்குள்ள பண்ண வேண்டிய கதை. அண்ட் அதுக்குள்ள அது ஒரு முழுமை இருக்கணும், அதுக்குள்ள அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். ஸோ அதுதான் இதுல மிக முக்கியமான இந்த இது. இது வந்து என் ஒரு காரணத்துக்காக ஒரு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. பட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு படமும் வந்து சுட் பி சம்திங் விச் வி ஆர் ப்ரவுட் ஆஃப், சுட் பி சம்திங் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, பண்ண டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. இது வந்து ஸோ எவ்ரிபடி ஹஸ் புட் தேர் பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட் அண்ட் ஸோ இட்ஸ் பீன் அ வெரி 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 ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். So we are also very excited to watch it on Netflix. And Jayendran sir, this is for you. நீங்க வந்து Cube Cinemas ல இருக்கீங்க, நிறைய மாதிரியான movie buff platforms எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்ததோ எந்த OTT platform approach பண்ணலாம் நீங்க டிசைட் பண்ணீங்களா, இல்லனா Netflix வந்து எப்படி இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, அவங்க கூட எப்படி அசோசியேட் ஆனீங்க சார்? ஆக்சுவலா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக இந்த ஐடியாவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதுதான் ஒரு டெஃபினட்டான ஒரு மெசேஜாக சொல்லணும். ஏன்னாக்கா ஆன் ஒன் சைடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட கோஆப்ரேட்டிவ் எஃபர்ட், இது ஒரு பேண்டமிக்கில் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் அவங்க ரொம்ப குயிக்காக புரிஞ்சுட்டு அதே சமயத்தில் வி ஆர் ஓப்பன் டு this kind of a project அப்படின்னு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணதான் ஐ வுட் சே நெட்ஃபிளிக்ஸ் ஹஸ் பிகம் a really a chosen partner. Yes, it's a very nice thing sir. But actually பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல from northern part of India la kuda I mean Hindi series kuda nariya nama paaka mudinjathu onnu rendu matha European series agatum illadina UK American series idala nariya vandirukku but ana தமிழ் சீரீஸோ இல்ல ஆந்தாலஜியோ அந்த அளவுக்கு இன்னும் வரல, அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? வாட் இஸ் தட் அப்ஸ்டக்கிள் ஃபார் சவுத் பார்ட் ஆஃப் தி சினிமா விச் இஸ் நாட் கமிங் அப் அப்படிங்கறது என்னோட க்வெஸ்சன் சார். இது வந்து வரலங்கிறது இல்ல, இப்ப ஆரம்பிச்சிருக்கு, கண்டிப்பா வரும். ஐ திங்க் we will not be far behind. It's okay. some doors open fast, sometimes it takes a little more time, but I think தமிழ்ல நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய மதர் அவென்யூ டு டெல் ஸ்டோரி, வேற வேற விதமான கதை இதுல சொல்ல முடியும். இது வந்து ஒரே லெங்க்தி தியேட்டர்கள் படத்துக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இதுல இல்லை, வந்து லெங்க்தியா கதை சொல்லலாம், 6 ஹவருக்கு சொல்லலாம், இல்ல 6 சீசனுக்கு சொல்லலாம். ஸோ அதனால இது ஒரு புது களம் கதை சொல்லுவதற்கு. அது வந்து கண்டிப்பா வந்து தமிழ்ல வந்து நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இதுல டவுட்டே இல்ல. எஸ் எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியா இருந்திருக்கீங்க, நீங்களும் இதுக்கு வந்து ஒரு முன்னோடியா ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ஹோப் திஸ் கோஸ் அ லாங் வே சார். அண்ட் மணிரத்னம் சார் அப்படின்னா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க ரொம்ப அமைதி, உங்களுடைய ஒரு முக்கியமான ரசம் வந்து அமைதினு எங்க எல்லாருக்குமே தெரியும். பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மணிரத்னம் சாரோட ரசம் என்னவா இருக்கும்? அமைதியை தவிர மற்ற எல்லாம் இருக்கும். Is it so really? So, 9 ரசங்களையும் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்துடலாமா? வெரி நைஸ் வெரி நைஸ். சோ ஜெயந்திரா சார், நீங்க வந்து இவர் கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க மணிரத்னம் சார் கிட்ட எந்த ரசத்தை அடிக்கடி பாத்திருக்கீங்க, இல்ல நாங்க பாக்காத ஒரு ரசம் வந்து நீங்க அடிக்கடி பாக்குறதுனா எதை சொல்லுவீங்க மணிரத்னம் சார் கிட்ட? அப்படிலாம் ஒன்னும் டெஃபினட்டிவா சொல்ல முடியல. ஓகே, தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒன்னு ஸ்டாண்டிங் அவுட் ரசம் அப்படின்னு ஒண்ணு சொல்லல. எல்லாத்தையும் பாத்திருக்கீங்க, ஒரு மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பாத்திருக்கேன், கோல்ஃப் கோர்ஸ்லயும் பாத்திருக்கேன், வீட்லயும் பாத்திருக்கேன், எல்லா இடத்துலயும் பாத்திருக்கேன். ஒரே மாதிரிதான் இருப்பாரா இல்லன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் பாக்கலாம்? என்ன சார், ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரசம் பாக்கலாம். ஓகே, சில பேரோட பேரெல்லாம் சொல்லுவேன், இவங்களுக்கு எந்த ரசம் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் சார்.
So first name is Pola Mazhab. I don't think this is my cup of tea. Sir, romba easy sir. Kamal sir pathi sollona endha rasam avarku match aagum solunga sir. அவர் நவரச நாயகன், அவருக்கு என்ன ஒரு ராசம் சொல்ல சொல்லு சார். ரஜினி அவரும் அப்படிதான், அவர் வந்து என்ன மல்டி ஃபேசட்டட். ஸோ ஐ திங்க் ஆல் ஆக்டர்ஸ் கேட்கறது யூஸ் என்ன, தே ஆர் கேப்பபிள் ஆஃப் எவ்ரி திங். ஸோ நோ பாயிண்ட் இன் ட்ரைங் டு ஃபிக்ஸ். ஐ திங்க் இப்போ உங்களை பற்றி கேட்டோம்னா கூட எப்படின்னு சொல்ல முடியும், தி கான்ட் பிக் ஒன். யுவர் எவ்ரி திங், யுவர் ஸ்மைலிங் அண்ட் தென் யுவர் சீங் லுக் அட் மீ அட் மீ தட் ஐம் நாட் ஆன்சரிங். தியேட்டர்கள் இருக்கும்போது இன்னொரு விதம் பார்ப்பதற்கும் இன்னொரு விதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணுறதுக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இது பேண்டமிக்னால வந்து ப்ளூமா இருக்குங்கிறது வந்து நான் இல்லை, இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக, அதை பற்றி டவுட்டே இல்லை. பட் எல்லாம் ஜெயந்திரா சார் சொல்ற மாதிரி வந்து இட் டசன்ட் மீன் தட் பிகாஸ் ஓடிடி வந்தால் தியேட்டர்கள் இல்லாமல் போயிடுங்கிறது இல்லை. லைக் டெலிவிஷன் இஸ் தேர், OTT is there and theater is there. So all, we have a choice as you, as any of the audience, we have a choice to choose from any of them. Okay. கதை நிரந்தரமா இருக்கும், பாக்கி எல்லாம் மாறும். என்ன சார்? கதை இன்னைக்கும் இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதை சுத்தி எல்லாமே மாறும். Yeah, my personal favorite is 180 sir. So I have to question you, நீங்க அடுத்ததா என்ன மாதிரியான படங்கள் பண்ண போறீங்க, எப்ப பண்ண போறீங்க? I really want to know something from you. ரெகுலரா படம் பண்ணாத எப்பாவது ஒரு படம் பண்ணினாக்க அது ஒரு மீனிங்ஃபுல் சினிமாவா இருக்கணும் தான் யோசிக்கிறது. ஸோ அதனால ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு ஸ்கிரிப்ட் வந்தோட பண்ணிடுவோம். சூப்பர் சார், சூப்பர் சார். சோ கண்டிப்பா ஓடிடியா இருக்குமா இல்லைன்னா தியேட்டரிக்கல் ரிலீஸா இருக்குமா உங்களோடது? Probably only OTT because when you want to do a particular kind of story, you want to reach to a very large audience without across languages, across geographies. And the maadhi or attempt pannumbodhu OTT might be a better reach. Adhanaala OTT nu prefer pannu. ஓகே சார். ஸோ சூன் உங்ககிட்ட இருந்தா நாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த நவரசத்துல ப்ரொடியூசரா இருந்தது மட்டும் இல்லாம அடுத்தது ஒரு டிரெக்டராகவும் நீங்க வந்து மறுபடியும் உங்களோட பயணத்தை தொடங்கணும். தட் இஸ் மை விஷ். பிகாஸ் எனக்கு வந்து அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், 180 இஸ் மை ஃபேவரட் ஃபில்ம். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ சார். அண்ட் கம்மிங் டு யூ மணி சார், நவரசா வந்து பாத்தீங்கன்னா 9 டைரக்டர்ஸ் இருக்காங்க, இதுல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து நீங்களும் ஒரு டைரக்டரா இருந்திருக்கீங்க, சோ ஒரு ப்ரொடியூசரா இருந்து நீங்க அத பண்றப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தது, இல்லன்னா எந்தெந்த இடத்துல நீங்க ரசிச்சீங்க, இல்ல எந்தெந்த இடத்துல வந்து அப்பா இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நான் ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கேன் அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு மொமெண்ட் எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் எல்லாம் பிளீஸ் ஷேர் வித் us சார். இல்ல இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா நியூ எக்ஸ்பீரியன்ஸ். It, all the hard work is done by the 9 directors and 9 actors and things there. நாங்க வந்து அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஓகே நைஸ் இல்லை இது இப்படின்னு ஏதாச்சும் கேட்டு சொல்லலாம் அண்ட் அவங்க ஷூட் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே நல்லா கால் மேலே கால் போட்டு உட்காந்து அதை பார்க்கலாம் அண்ட் கமெண்ட் சொல்லலாம். ஸோ இது இது மச் மோர் யூனோ ஈஸி அண்ட் லேட் பேக் ரோல் தட் வி டிட். பட் என்ன இது இது எப்படி முடிஞ்சதுன்னா வந்து இந்த 9 டைரக்டரும் வெரி எஃபிஷியன்ட்.
They're very committed. The actors are very committed. So whole technical team was very good. Ellame oru standard kandipa maintain pannirukanga. So adinala enga vela romba easy aachu. Or problem jaasti illama very very happy with all the films and very glad that we have been able to do this. In the 9 padangalume naang actually in the teaser trailer paathappaye vandu it was very nice, romba refreshing-a irundhathu and the making style-e vandu paathinga. So idhula ovvorutharku ovvoru maadhiriyana making style irukum, 9 different directors abingiradhunala. But in the 9 anthology-um idhu onna paakrappo vera vera colors irukuma illatna ore maadhiri eduthu poirukaangala? Making style differ aagudha illa eppadi sir adu ore maari vandirukka? Illa, I think ஒன்பதும் ஒன்பது ரசம் ஒன்பதும் வேற வேற ஃபேஸ் ஜாஸ்தி இருந்தாதான் அதுக்கு அழகே இல்லை எல்லாம் காமனாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் நாட் 9 டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் அதே சமயம் வந்து ஒரு எமோஷன் வந்து மேலே தூக்கி வைக்கணும்னா அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக மற்ற எமோஷன்லாம் கீழே இருக்கும் ஸோ இப்போ வந்து கரேஜ்னு வந்துதான் பயம் இருந்தால் தான் கரேஜ் வந்து காட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இட் ஹேஸ் அ the thought behind it is uniform of a different emotion or pradipalippu but the world ella vandu the completely different genres and completely different style and performance and the pitch ellame vera vera but adukulla ella or common you know genuineness ulla vandirukku nanu nenikiren okay ஒரே கதைய ஒரே கதைய 9 டைரக்டர் கொடுத்தா வேற வேற மாதிரி தான் எடுப்பாங்க இது வந்து 9 டிஃபரண்ட் கதைகள் 9 டிஃபரண்ட் எமோஷன்ஸ் ஸோ அதனால நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் மேக்கிங் ஸ்டைல்ஸ் அண்ட் கதை எல்லாமே பார்க்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ சார் ரெண்டு பேருக்குமே தொடர்ந்து இது மாதிரியான நிறைய நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவா பண்ணிட்டே இருக்க கீப் இன்ஸ்பைரிங் us thank you so much for your time thank you thank you